தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் மேரி ரோஸ்லி இறைவனுக்கு பிறந்த நாள் நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மறித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஆரோக்கிய அம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் அந்துவானத் மரிய ஜெயஸ்ரீ 32வது பிறந்த நாள் இறைவனுக்கு நன்றியாகவும் உடல் நலன் வேண்டியும் அருள்ராஜ் பிலோமினா ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜான்சன் திசோல் 6ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் அருள்சாமி ஆசிரியர் 24ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் விசுவாசம் அந்தோணி அம்மாள் ஆண்மலை பாற்றிக்காகவும் உத்தரிக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. பின்னுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, முத பெயர் தூயதி என போற்ற பெறுக, முத ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுதலையும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்றியின் பலியை செலுத்திடவாரி, நன்மைகள் நாமே அடைவோம் வாரி. நன்மைகள் செய்த இறைவனுக்கு வானத்தை நோக்கிடும் நறுமுகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். வானத்தை நோக்கிடும் நறுமுகை போல் வாருங்கள் உள்ளத்தை எழுப்பிடுவோம். அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், அனைத்தையும் அன்புடன் கொண்டு வந்தோம், ஆண்டவர் திருமுன் படைத்திடுவோம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரே எனக்காக வேண்டிக் கொள்ள வந்தார்கள். எல்லா வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
அந்தோனியாரை உமது திரு அவைக்கு மறை வல்லுநராக கொடுத்துள்ளீரே. ஆவியாரின் அருளால் தூண்ட பெற்று அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாவலராகவும் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாவதாக இருக்க வேண்டும். திருத்தூதர் பவுல் திமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 1-13 முடிய. அன்புக்குரியவரே, சபையை கண்காணிக்கும் பொறுப்பை நாடுகிற எவரும் மேன்மையானது ஒரு பணியை விரும்புகிறார். இக்கூற்று உண்மையானது. ஆகவே சபை கண்காணிப்பாளராக இருப்பவர் குறை சொல்லுக்கு ஆளாகாதவராயும் ஒரு மனைவி கொண்டவராயும் அறிவு தெரிவு கட்டுப்பாடு விருந்தோம்பல் கற்பிக்கும் ஆற்றல் ஆகியவற்றை உடையவராயும் இருக்க வேண்டும். அவர் குடிவெறிக்கும் வன்முறைக்கும் இடம் கொடாது கனிந்த உள்ளத்தவராய் இருக்க வேண்டும். சண்டையும் பொருளாசையும் தவிப்பவராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நல்ல முறையில் நடத்தி தம் பிள்ளைகள் பணிவுடன் மிகுந்த கண்ணியத்துடனும் வளர ஆவணம் செய்வராக இருக்க வேண்டும். தமது சொந்த குடும்பத்தை நடத்த தெரியாத ஒருவரால் கடவுளின் சபையை எவ்வாறு கவனிக்க முடியும்? திருச்சபையில் புதிதாக சேர்ந்த ஒருவர் கண்காணிப்பாளராக கூடாது. அவ்வாறு ஆவாரானால் அவர் தற்பெருமை கொள்ளலாம். அதனால் அழகைக்கு கிடைத்த தண்டனையை அவர் அடைய நேரிடும். சபை கண்காணிப்பாளர் திருச்சபைக்கு வெளியே உள்ளவர்களிடம் நற்சான்று பெற்றவராய் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் இழி சொல்லுக்கு ஆளாகலாம். அழகையின் கண்ணீரிலும் விழ நேரிடலாம். அவ்வாறே திருத்தொண்டர்களும் கண்ணியமுடையவர்களாக இருக்க வேண்டும். இரட்டை நாக்கு உள்ளவர்களாக குடிவெறிக்கு அடிமைப்பட்டவர்களாகவும் இழிவான ஊதியத்தின் மேல் ஆசை உள்ளவர்களாகவும் இருத்தல் ஆகாது. எச்சரிக்கை. தூய மனசான்று உடையவர்களாய் விசுவாசத்தின் மறைபொருளை காத்து வர வேண்டும். முதலில் இவர்களை சோதித்து பார்க்க வேண்டும். இவர்கள் குற்றமற்றவர்கள் என காணப்பட்டால் திருப்பணி ஆற்றலாம். அதுபோலவே பெண்களும் கண்ணியமுடையவராயும் புறம் கூறாதவராயும் அறிவு தெளிவு உடையவராயும் எல்லாவற்றிலும் நம்பத்தக்கவராயும் இருக்க வேண்டும். திருத்தொண்டர்கள் ஒரு மனைவி கொண்டவர்களாயும் பிள்ளைகளையும் சொந்த குடும்பத்தையும் நல்ல முறையில் நடத்துபவர்களாயும் இருக்க வேண்டும். நன்கு திருத்தொண்டு ஆற்றுவோர் உயர் மதிப்பு பெறுவர். இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள நம்பிக்கையை குறித்து அதிக துணிவோடு பேசுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடம் திருப்பாடல் 101 1-3 மற்றும் 5-6 முடிய உள்ள இறைவார்த்தைகள்.
தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் என்றென்றும் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் என்றென்றும் வாழ்வேன். இரக்கத்தையும் நீதியையும் குறித்து பாடுவேன். ஆண்டவரே உமக்கே புகழ் சாற்றிடுவேன். மாசற்ற வழியே நடப்பதில் நான் கருத்தாக இருக்கிறேன். எப்பொழுதும் நீர் என்னிடம் வருவீர். பல்லவி, தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் என்றென்றும் வாழ்வேன். தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வேன். இழிவான எதையும் என் கண்முன் வைக்க மாட்டேன். நெறித்தவரையவரின் செயலை நான் வெறுக்கிறேன். பல்லவி, தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் வாழ்வே. தமக்கு அடுத்திருப்போரை மறைவாக பழிப்புறுப்போரை நான் ஒழிப்பேன். கண்களில் இருமாப்பும் உள்ளத்தில் செருக்கும் உள்ளோரின் செயலை நான் பொறுத்து கொள்ள மாட்டேன். பல்லவி, தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் என்றென்றும் வாழ்வே. நாட்டில் நம்பிக்கையுடையோரை கண்டுபிடித்து என்னோடு வாழ செய்வேன். நேரிய வழியில் நடப்போரை எனக்கு பணிவிடை புரிய செய்வேன். பல்லவி, தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் என்றென்றும் வாழ்வே. தூய உள்ளத்தோடு என் இல்லத்தில் என்றென்றும் வாழ்வே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு நாயின் என்னும் ஊருக்கு சென்றார். அவருடைய சீடரும் பெருந்திரளான மக்களும் அவருடன் சென்றனர். அவர் அவ்வூர் வாயிலை நெருங்கி வந்தபோது இறந்த ஒருவரை சிலர் தூக்கி வந்தனர். தாய்க்கு அவர் ஒரே மகன். அத்தாயோ கைம்பெண். அவ்வூரை சேர்ந்த பெருந்திரளான மக்களும் அவரோடு இருந்தனர். அவரை கண்ட ஆண்டவர் அவர் மீது பரிவு கொண்டு, அழாதீர் என்றார். அருகில் சென்று பாடையை தொட்டார். அதை தூக்கி சென்றவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு என்றார். இறந்தவர் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினார். இயேசு அவரை அவர் தாயிடம் ஒப்படைத்தார். அனைவரும் அச்சமுற்று, நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார்,
கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார் என்று சொல்லி கொண்டார்கள். கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவரை பற்றி இந்த செய்தி யூதேயா நாடு முழுவதிலும் சுற்றிலும் உள்ள பகுதிகளிலும் பரவியது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே. அன்பாந்தவர்களே, அடக்கத்திற்காக எடுத்து செல்லப்பட்ட ஒரு இளைஞனை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். அடக்கத்திற்காக எடுத்து செல்கிறார்கள், ஆண்டவர் தற்செயலாக எதிர்கொண்டு வருகிறார். யாரும் அவற்று போய் சொல்லலை, பாவம் அந்த விதவை அழுதுகிட்டு வராங்க, ஒரே மகன் பரிதாபம் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லி சேசிட்டு யாருமே போய் பேசலை. வரும்பொழுதே தாயை பார்க்கிறார். பார்த்த உடனே முதல் வார்த்தை அழாதே. அதன் பின்னர் பாடையத்தோடு அவர் நிற்கின்றார்கள். இளைஞனுக்கு அவர் சொல்லுகிறார், இளைஞனை நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடுனார். உடனே எழுந்தான், தாய் கையில் ஒப்படைக்கிறார். அன்பாந்தவர்களே, இந்த புதுமையை பார்க்கின்ற பொழுது இது பல கருத்துகள் குமிழ்ந்து கிடக்கின்றன. ஒன்று, ஒரு கைம்பெண், கைவிடப்பட்டவர், அவருக்கு இருந்த ஒரே மகன், அவனும் இறந்து விட்டான், அடக்கம் செய்யப்போகிறார்கள். ஆண்டவர் அந்த தாயை பார்த்த உடனே அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் அறிவார். தாயினுடைய தவிப்பை உணர்கின்றார். உடனே அந்த புதுமையை அவர் செய்கின்றார். அன்பாந்தவர்களே, இளைஞரே எழுந்திரு என்ற இந்த வசனமானது ஒரு பெரிய ஆழமான கருத்துடையது. உலகத்தில் உள்ள எல்லா இளைஞர்களுக்கும், இன்றைக்கு இளைஞர்கள் செத்து போயிருக்கிறாங்க, எல்லாம் நடமாட பிணங்களாக இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் சொன்னார், இவங்கெல்லாம் எப்போ செத்துட்டாங்க, அடக்கம் செய்துக்கு தான் 40-50 வருஷம் ஆகுதுன்னு. எவ்வளோ இளைஞர்கள் இன்றைய சூழ்நிலையில் உணர்வற்றவர்களாக ஆற்றில் அடித்து செல்கின்ற செத்தையை போன்ற சமுதாயத்திலே மிதக்கி செல்கின்றார்கள். ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் இன்று எல்லா இளைஞர்களுக்கும் பொருந்தும். எழுந்திடு என்று எல்லாரையும் அழைக்கின்றார். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய ஒரு கருத்து, ஒரு விதவையினுடைய மனநிலையை ஆண்டவர் அறிந்தார். இன்றைய சமுதாயத்தில் விதவிகளை ஏன் தான் இப்படி அநியாயமாக அவமானப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. விதவிங்க இங்கே வரக்கூடாது, அங்கே வரக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? கணவன் இறந்தது அவங்க தப்பா? கணவன் இறந்துட்டாக்கா பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, வளையல் போடக்கூடாது, புடவை கட்டக்கூடாது, இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? ஒரு பெண் கணவனை இழந்ததே பெரிய நஷ்டம். அதை விட ஒரு கணவனை விண்ணகத்துக்கு அனுப்பி வைத்த புனிதை ஒவ்வொரு விதவையும் அந்த பெண்ணை பார்த்து வணங்க வேண்டும். அதற்கு மாறாக சமுதாயத்தில் அவர்களை இழிவுபடுத்துகின்றார்கள். இது பெரும் தவறு. அடுத்து, விதவிகளுக்கு பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, இதெல்லாம் யார் கொண்டு வந்தது? கணவன் கொடுத்தது தாலி தான். கணவன் இறந்தவொன்னே அந்த தாலியை கொடுத்துன்னு தெரிந்து போச்சு, அவ்வளோதான். மற்றடி பூ பொட்டு புடவை என்பது பெற்றோர் கொடுத்தது. பெற்றோரத்தில் அந்த பிள்ளை வளர்ந்த பொழுது, அது குறிப்பிட்ட காலம் வந்தபோது அந்த பொண்ணுக்கு பூ பொட்டு எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. அது தாய் தந்தை கொடுத்தது. அதை நிறுத்துவதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆனால் சமுதாயத்திலே விதவிகள் எவ்வளவு கேவலமாக நடத்தப்படுகின்றார்கள், அது பெரிய தவறு. அவர்களை தெய்வங்களாக கொண்டாட வேண்டும். அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை இந்த காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது பரிதாபமாக இருக்கின்றது. இது தவறு. பெண்களுக்கு, குறிப்பாக விதவிகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். அவர்களுக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும். சமுதாயத்தில் அவர்கள் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய சக்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இன்று இருப்பது போன்று சமுதாயம் செய்து கொண்டு வருகின்ற துரோகம் மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். விதவிகளுக்காகவும் அநாதைகளுக்காகவும் இந்த பணிப்பு செய்ய மன்றாடுவோம். படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நானும் முந்தன் கைவண்ணம். கோயில்கள் பாடும், கேளிகள் பேசும்,
என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகவே இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் இயற்கை உனது ஓவியம் இணையில்லாத காவியம் அகிலமென்னும் மாலயம் நானும் அதிலோராகமம் அகிலமென்னும் மாலயம் நானும் அதில் ஓராகமம் உள்ளம் எந்த உள்ளம் அது என்னாலும் ஒன்றில்லமே படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம் நானும் கொண்டன் கை வண்ணம் கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே கோயில்கள் பாடும் கேளிகள் பேசும் என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரில் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இறைவா புனித அந்தோணியாரின் வணக்க நாளில் நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாயிருப்பதாக அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அழைத்து உம்மை புகழ்ந்தேத்த செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாவல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் புனித அந்தோணியாருடைய வணக்க நாளில் உமது திரு அவை மகிழ்ச்சி கொள்கின்றது அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர் அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர் அவருடைய மன்றாட்டால் பாதுகாப்பு வருகின்றீர் ஆகவே வான தூதர் அணிகளோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்வதாவது தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் உன்னதங்களிலே ஹோசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஹோசன்னா ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடிய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம்
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உம்மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக உடையினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகண்டேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமே ஆமே ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் உமது திருவுளம் நிறைவேறுவது போல எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும்
ஆண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துறளுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமடையும். நீன்றி வாழ்வேறு இறைவா, உன் நிறைவின்றி மகிழ்வேறு தலைவா. நீன்றி வாழ்வேறு இறைவா, உலகத்தில் நூறாண்டு நான் வாழ்ந்த போதும் உன் இல்லத்தில் ஒரு நாளே போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் உன் திருநாவில் சொல்லுன்றே போதும். உன்னோடு நான் வாழ்ந்து உன் வார்த்தை நான் கேட்டு உன்னில் நான் சரணாக வேண்டும். நீன்றி வாழ்வேது இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேது தலைவா. நீன்றி வாழ்வேது இறைவா, கற்பாறை மீதென் வீடாகினாலும் நின் பொற்பாதம் துணை நாளும் வேண்டும். உலகோரின் உறவென்னை உருவாக்கினாலும் உன் கரம் தானே என தாங்கிக் கொள்ளும். உப்பாக ஒளியாக உண்மைக்கு சான்றாக எப்போதும் நான் வாழ வேண்டும். நீயின்றி வாழ்வேறு இறைவா, உன் நினைவின்றி மகிழ்வேறு தலைவா. நீயின்றி வாழ்வேறு இறைவா, கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும், கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும், கிறிஸ்து
இயேசுவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை துதிப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும் அரிய காயங்களுள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாயின்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும் மரண விலையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருகையின் அன்போடு என்னை ஏவிடும் மக்கள் புனிதர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள் அவர்களது புகழை திரு அவை பறைசாற்றும் அவருடைய பெயர் தலைமுறை தலைமுறையாய் வாழ்ந்து போகும் மன்றாடுவோமாக ஆண்டவரே உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவால் ஓட்டம் அளித்துள்ள மக்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக அதனால் புனித அந்தோணியாரின் வணக்க நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதன் அன்பில் செயல்படுத்துவார்களாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமென் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமாத்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் புனித அந்தோணியாருக்கு நவ நாள் ஜபம் புதுமைகள் பல புரிய அன்பற்ற புனித அந்தோணியார் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றார் குழந்தை இயேசுவை கையில் என்றும் பேறு பெற்ற புனித அந்தோணியார் துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வல்லலை ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேசத்தந்தை இதோ மது மண்டாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம் நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத்தார் இறையருளை ஏளமாய் பெற்ற புனித அந்தோணியார் நாங்கள் உம் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளும் நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும் புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புதுமைகள் கோடி புரியும் புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லாவல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே சரணமையா 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 உந்தன் பாதம் சரணமையா
துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே துன்பப்பிணி வறுமைகளை களைபவரும் நீரே துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே துன்பப்பிணி வறுமைகளை களைபவரும் நீரே ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே ஆறு மலை காடுகளை கடந்து வந்தோமே அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா 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 உந்தன் பாதம் சரணமையா இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தணியாரே புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தணியாரே நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக பேராலே ஆமென் இயேசுவே புகழ் இயேசுவே நன்றி இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் உம்மையே வாழ்க